உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இப்போ இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் தர்பார் படத்துக்கான ஷூட்டிங்கில் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்காரு. இந்த படத்தில் நம்ம தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய லாங் கேப்க்கு அப்புறமா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வந்து பேரப்பாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் காமெடி ரோலில் நம்ம யோகி பாபுவும் நிவேதா தாமஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம தலைவருக்கு வில்லனாக பாலிவுட் ஆக்டரான சுனில் ஷெட்டி வந்து கமிட்டாக இருக்காரு. இந்த தர்பார் படத்துடைய செகண்ட் ஷெடியூல் ஷூட்டிங் வந்து ரீசெண்டாக தான் மும்பையில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த செகண்ட் ஷெடியூல் ஷூட்டிங்கில் நம்ம நிவேதா தாமஸ் அதுக்கப்புறமா யோகி பாபு எல்லாமே ஆட இருக்காங்க. நயன்தாராவுடைய போர்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த செகண்ட் ஷெடியூலில் நம்ம தலைவருடைய ஆக்ஷன் பேக்கட் சீன்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் கிடச்சிட்டு இருந்தது. இந்த சமயத்தில் இந்த தர்பார் படத்துக்கான ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விஷயம் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம தலைவருடைய பேரனான வெட் வந்து நம்ம தலைவரை தர்பார் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்துருக்காரு. அப்போ நம்ம தலைவர் வெட் ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது. இந்த ஃபோட்டோ வந்து யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த தர்பார் படத்துடைய சினிமாட்டோகிராஃபரான நம்ம சந்தோஷ் சிவன் எடுத்திருக்காரு. இதை அவரே அவருடைய ட்விட்டர் பேஜில் என்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரஜினி சார் வித் இஸ் கிராண்ட் சன் த ஒன்லி கேண்டிட் பிக்ஸ் ஆன் மை ஐஃபோன், தேவ் ஆர் வாட்சிங் தி மானிட்டர் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. ஐஃபோனில் எடுத்த ஃபோட்டோவை இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்க வைக்குது. இந்த சமயத்தில் இதை பற்றி சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மை வேர்ல்ட் லைஃப் லைன்ஸ் மை டார்லிங் அப்பா அண்ட் பெட் பாப்பா அப்படின்ற மாதிரி பதிவிட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபோட்டோஸ் எடுத்த நம்ம சந்தோஷமான தேங்க் பண்ணுற மாதிரி, சார் ஆஸ் ஆல்வேஸ் தி மொமெண்ட் யூ கேப்சர் ஆர் ப்ரீஷியஸ் அப்படின்ற மாதிரி தற்போது பதிவிட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க இந்த தர்பார் படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வந்து மும்பையில் இருக்க ஒரு காலேஜில் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கான ஃபோட்டோஸ் அதுக்கப்புறமா ஸ்டில்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எழுந்தது. இதை பற்றி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த செகண்ட் ஷெடியூலருந்து எந்த ஒரு ஃபோட்டோஸுமே லீக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான போலீஸ் ப்ரொடக்ஷனோட இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து தற்போது போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம தலைவர் அதுக்கப்புறமா நிவேதா தாமஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே தற்போது லீக் ஆகி இந்த படக்குழுவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த தர்பார் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம தலைவர் வந்து அவருடைய பேரனோடு எடுத்துக்கிட்ட இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் பார்த்துட்டீங்களா? இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் இந்த தர்பார் திரைப்படம் நெக்ஸ்ட் பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது, இதுக்காக நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ், உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.